एक पद पद देते हैं। उनके दा अगले है। டேய் வண்டி ஸ்டார்ட் ஆகல போய் இறங்கி தள்ளு நான் ஒரு ஆள் எப்படி தள்ள முடியும் என்னால முடியாது பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்கல்லப்பா அவங்களோட சேர்ந்து தள்ள வேண்டியதுதானே நீயே சொல்லாதா ஏய் லாரி ஸ்டார்ட் ஆகல இறங்கி ரெண்டு பேரும் தள்ளுங்க தள்ளணுமா ஏய் நீயும் போய் தள்ளு பீர் என்னங்க நானும் தள்ளறேன் ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியல வாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் தள்ளுங்க போய் தள்ளுங்க போயிடுறோம் அங்க போய் ஜெயந்தியை நான் பாத்துக்கறேன் எங்க போய் பாப்பீங்க மீரா விசாகப்பட்டினத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் அவ எனக்கு வேலை ஏற்பாடு பண்ணிருக்கான் நானும் ஜெயந்தியும் அங்கேயே போய்க்கறோம் யார் பா உங்க ஃப்ரெண்ட் அகிலா சொன்னாலா ஏ சார் அந்த பொண்ணு பேர் அகிலாவா டேய் யாராச்சும் பணம் கொடுத்து கடத்திட்டு போக சொன்னா யார் என்னன்னு கேட்காம அழிச்சிட்டு போடுவியா அவங்கள லாரில ஏத்திட்டு போடான்னு அந்த பொண்ணு அடிக்குது யாரா ஏத்தி விட்டான்னு நீங்க அடிக்கிறீங்க அந்த அம்மாவை விட்டுட்டு என்ன வந்து அடிக்கிறீங்களா அப்பா உங்களை இந்த ஊரை விட்டு துரத்துறது அகிலா தான் இல்லம்மா நீ அகிலாவை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க அவ ரொம்ப நல்லவ நாங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றா அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியல இந்த நேரத்துல நான் உங்க கூட சண்டை போடுற மனநிலையில இல்ல இப்ப நீங்க வரீங்களா இல்லையா டேய் அவங்க வர மாட்டாங்க கிளம்புடா டேய் வா போலாம் சொன்னா கேளுங்க மாப்ள மாமா அகிலா உங்களுக்கு பணம் கொடுத்ததா உங்க ரெண்டு பேரியும் துரத்தி இருக்கா இல்ல மாப்ள நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக பணம் கொடுத்து லாரி அனுப்பி இருக்கா இந்தாங்க மூட்டை எடுத்துட்டு போங்க நாங்க வரோம் மாப்ள சொன்னா கேளுங்க மாமா இல்ல மாமா நான் சொல்றத அதெல்லாம் பேசிறதுக்கு இப்ப நேரம் இல்ல அம்மா பாருங்க இவங்களை உடனே இப்ப ஹாஸ்பிடல் கூட்டி போணும் மாப்ள ஏய் டிரைவர் அண்ணே இத கொண்டு போய் உள்ள வெச்சிருங்க சரிமா வாங்க வணக்கம்மா என்ன விஷயமா வர சொல்லிருந்தீங்க சாமி என் பெரிய பையனுக்கு கல்யாணம்னு சொல்லி தான் இந்த முகூர்த்த கால நட்டோம் இந்த பந்த கால நட்ட நேரமே சரியில்லை இது பந்த கால இல்ல நொந்த கால இப்ப என் பையனோட கல்யாணம் நின்னு போச்சு இந்த பந்த கால எடுத்து போடுறதுக்கு ஏதாவது பரிகார பூஜை இருக்கா ஆமாமா பூஜை பண்ணணும் சரி சாமி அப்ப அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இந்த பந்த கால எடுக்கிறதுக்கு உண்டான வழிய பாருங்க சரிங்கம்மா ஓம் விநாயகனே போற்றி ஓம் விடைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்த்தவனே போற்றி ஓம் ஆணைமுகத்தோனே போற்றி ஓம் ஆர்பவன் சோதரனே போற்றி என்ன கிளா ஓ மாமியார் பந்த காலுக்கு பூஜையெல்லாம் பண்றா நல்லதானே நடக்குது பெரியம்மா ஆமா கிளா உன் கல்யாணத்தை தடுக்கணும்னு மீரா கூட சேர்ந்து மைத்திலி பிளான் எல்லாம் பண்ணா ஆனா அது நடக்கல அதான் அவளே மனசு மாறி இப்ப ஐயரை கூப்பிட்டு பந்தக்காலுக்கு பூஜை எல்லாம் பண்றா பாரு
என்னுயிர் தந்தையே போற்றி, ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி, ஓம் ஏழை பங்காளனே. இந்த பூஜையில நாமும் போய் நிப்போம், அதான் உன் கல்யாணத்துக்கு நல்லது. ஓம் ஐந்தெழுத்தான் மகனே போற்றி. மைதிலி, என்ன இவ்வளவு நல்லவள மாறிட்ட? எல்லாரும் சேர்ந்து பந்தக்கால புடிங்க. அத்த எதுக்கு? இது ஏதோ ஸ்பெஷல் பூஜை மாதிரி இருக்கு. ஐயர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். வா புடி, வா வா கிளா, வந்து புடி. அப்படியே புடிங்க, தூக்கி போடுங்க. என்னடி சொல்ற? நீ புடுங்க சொன்னியா? முட்டாள் முட்டாள் முட்டாள். பந்தக்கால நட சொன்னவன் நான், கல்யாணத்துக்கு தேதி குறிச்சவன் நான். எனக்கு தெரியணும் எந்த காரணத்துக்காக இப்ப கல்யாணத்தை நிறுத்தி பந்தக்கால புடுங்க சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற காரணத்தை கேட்டா நீங்களே புல்டோசரை வச்சு இந்த பந்தக்கால இடிச்சு தள்ளிடுவீங்க. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லி தொலை. நீங்க என்ன காரணத்துக்காக சூர்யாவை அகிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அவளோட சொத்துக்காக தானே? அகிலா, மைதில் இப்படி திடீர்னு உண்மையை போட்டு உடைச்சிட்டா? பிரேமா, இந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சதா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சூர்யா, சந்திரசேகர் கூட உங்க அப்பா பிசினஸ் பார்ட்னர் ஆகணும்னு ட்ரை பண்ணாரு, அது நடக்கல. அதனால சந்திரசேகர் பொண்ண மருமகள் ஆக்கிக்கிட்டா பிசினஸ்ல பெரிய ஆளா வரலாம்னு தான் இந்த கல்யாணத்துக்கே உங்க அப்பா சம்மதிச்சிருக்காரு. இது உண்மையா பொய்யான்னு நீயே உங்க அப்பா கிட்ட கேளு. அப்பா, என்னது? அம்மா சொல்றது உண்மையா இல்லையா? டேய், அதுக்கு என்னடா இப்போ? எந்த வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் வீட்டுக்கு வரப்போற மருமக பொண்ணு என்ன கொண்டு வருவான்னு எதிர்பார்ப்பாங்க. புடிச்சாலும் புளியங்கொம்பா புடிக்கணுமா இல்லையா? நீங்க புடிச்சிருக்கிறது புளியங்கொம்பு இல்ல, பட்டு போன கொம்பு. எப்ப வேணாலும் உடஞ்சு தூள் தூள் ஆயிடும். அகிலா, மைதிலி உன்னை பட்டு போன கும்புன்னு சொல்றா? அப்போ நீ செல்வத்தோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கும் போல. அவ்வளவுதான், இனிமே உன் கல்யாணம் நின்னுடும். என் தம்பி எப்படி மீரா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினானோ அதே மாதிரி உன் கழுத்தையும் பிடிச்சி வெளியே தள்ள போறான். அகிலா, நீ யாரோட பொண்ணுன்னு ஓ வாயாலேயே சொல்லு. ஓ வண்டவாளம் என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். ஆமா அத்த, நான் சந்திரசேகர் நளினியோட பொண்ணு இல்ல. செல்வம் ஜெயந்தியோட பொண்ணுதான். கேட்டீங்களா? அவ வாயாலே சொல்றா, கேட்டீங்களா? என்ன கேள சொல்ற நீ? நீ செல்வம் ஜெயந்தியோட பொண்ணா? எதுக்கு இந்த உண்மையை எத்தனை நாள் என்கிட்ட இருந்து மறைச்ச? சூர்யா, உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்கடா. உன்னை தாயக்கட்ட மாதிரி உருட்டி விளையாடிட்டு இருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். நம்ம வீட்டுல இருந்த தங்கமான மருமக மீராவ ஒண்ணு இல்லாதவ, வசதி இல்லாதவ, வெறுமன வந்தவ, வாழ வக்கு இல்லாத செல்வம் ஜெயந்தியோட பொண்ணுன்னு சொல்லிதானே அவளை வீட்டை விட்டு வெரட்டி விட்டீங்க. இப்போ அதே வாழ வக்கு இல்லாத செல்வம் ஜெயந்தியோட இன்னொரு பொண்ணுதான் இந்த அகிலா. மீரா கூட பிறந்த தங்கச்சி.